கனடாவின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பு, மீண்டும் புதிய கட்டுப்பாடுகள். கொரோனா பரவல் தடுப்பு குறித்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. இந்திய பிரதமர் மோடி COVID-19 தடுப்பூசி இரண்டாவது டோஸ் புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் செலுத்திக் கொண்டார். கேரள முதல்வர் கொரோனா தொற்று காரணமாக கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை பல்கலைக்கழகத்தின் 163வது பட்டமளிப்பு விழா தமிழக ஆளுநர் வழங்கினார். துபாய்க்கு கடத்த முயன்ற ₹50 லட்சம் மதிப்புடைய வெளிநாட்டு பணம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல், 5 பயணிகள் கைது. பிரேசில் நாட்டில் கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 4000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் மோடி புதுடில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் இரண்டாவது டோஸ் COVID-19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். தடுப்பூசி செலுத்திய செவிலியர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தனது ட்விட்டர் பகுதியில், வைரஸை தோற்கடிப்பதற்கான சில வழிகளில் தடுப்பூசி முக்கியமான ஒரு வழியாகும். தற்போது தடுப்பூசி போட தகுதியுடைய அனைவரும் உடனடியாக அதை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். முதல் தடுப்பூசியை அவர் மார்ச் 1ஆம் தேதி பெற்றார். இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாவது அலை பாதிப்பு மிக வேகமாக பரவி வருகிறது. ஒரே நாளில் 1 லட்சத்தை கடந்துள்ளது. மராட்டியம், பஞ்சாப், கர்நாடகா, புதுடில்லி போன்ற இடங்களிலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொரோனா தொற்று மற்றும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் குறித்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி காணொலி வழியாக ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து முக்கிய நகரங்களில் இரவு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை பல்கலைக்கழகத்தின் 163வது பட்டமளிப்பு விழா அப்பல்கலைக்கழக 100ஆண்டு விழா கலையரங்கில் நடைபெற்றது. தமிழக ஆளுநர் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய தொழில்நுட்ப கழக சென்னை இயக்குநர் திரு ராமமூர்த்தி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எஸ் கௌரி ஆண்டு அறிக்கையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 872 பேருக்கு ஆளுநர் பட்டங்களை வழங்கினார். கோவை மாநகராட்சி ஆணையர் திருக்கும் அரவேல் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கடந்த முறையை விட இந்த முறை கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் என்றும், பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதை தவிர்த்து மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் மாஸ்க் கண்டிப்பாக அணிய வேண்டும், அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், அதேபோல் நிறுவனங்களுக்கும் வாடிக்கையாளர்கள் மாஸ்க் அணிவதை உறுதி செய்ய வேண்டும், தனிமனித இடைவெளி, சானிடைசர், பல்ஸ் ஆக்சோமீட்டர் ஆகிய வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கண்டறியக்கூடிய கருவியை அவங்க வச்சிருக்கணும், இதெல்லாம் அந்த நிறுவனங்கள் கட்டாயமாக வச்சிருக்கணும். அப்படி கடைபிடிக்காத நிறுவனங்கள் மீது நாங்கள் அபராதம் விதித்து அந்த நிறுவனத்தை மூடுவோம். ஒரு வாரத்துக்கு மூடுறதுக்கு உண்டான வழிவகையும் இருக்குது. அதனால் இதை கட்டாயமாக எல்லா நிறுவனங்களும் கடைபிடிக்கணும். அந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது கடைகள், வணிக வளாகங்கள், காய்கறி அங்காடிகள், சலூன் கடைகள், அப்புறம் தொழிற்சாலைகள், திரையரங்குகள், இன்னும் தேவைப்பட்ட மருத்துவமனைகள் கூட முன்னுதாரணமாக செயல்பட்டு இந்த தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். கொரோனாவின் இரண்டாவது அலை தற்போது அதிவேகமாக பல்வேறு நாடுகளிலும் மாநிலங்களிலும் பரவி வருகிறது. இந்நிலையில் கேரளாவிலும் நாள்தோறும் 2000க்கும் குறைவில்லாமல் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அவரது மகளுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து பினராயி விஜயன் அவர்களுக்கும் தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக முதல்வர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் இருந்து துபாய்க்கு 2 சிறப்பு விமானங்களில் கடத்த முயன்ற ₹50 லட்சம் மதிப்புடைய வெளிநாட்டு பணம் சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. 5 பயணிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக செய்திகள்.
உலகெங்கிலும் கொரோனாவின் இரண்டாவது அலை பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பிரேசில் நாட்டில் ஒரே நாளில் 4,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 8,000 மேற்பட்டோர் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கொரோனா பலி எண்ணிக்கை 4,000 கடந்தது இதுவே முதன்முறை ஆகும். 12,00,000 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Please like and subscribe to ABLA HD Canada and press the bell icon to get new video updates.